மணி சாரோட சிசிவி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன 6 hours 1.6 million வியூஸ் அக்ராஸ் பண்ணி ட்ரெண்டிங்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அரவிந்த் சுவாமி, எஸ்டிஆர், அருண் விஜய், விஜய் சேதுபதி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ், பிரகாஷ் ராஜ், இப்படி சொல்றக்குள்ளேயே மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங் பிலிம் தான் சிசிவி. பட் ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா இது மணி சார் படமே இல்லப்பா அப்படின்னு தான் பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செக்க சிவந்த வானம் இந்த டைட்டில் ரிலீஸ் ஆகும் போதே இந்த ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, இது மணி சார் டைட்டில் மாதிரியே இல்லையே அப்படின்னு. பொதுவா அவரோட ட்ரைலர்ஸ் எப்படி இருக்கும், பயங்கர பிரீஸியா ஸ்லோ ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும்ல, பட் சிசிவியோட ட்ரைலர் அப்படியே கான்ட்ராஸ்டா பயங்கர ரேசியா நிறைய ஃபாஸ்ட் கட்ஸோட இருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட், மணி சார் படங்கள் அப்படினாவே அந்த படத்துக்குன்னு ஒரு கலர் டோன் இருக்கும், அந்த கலர் டோன்குள்ள தான் ஹீரோவா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வருவாங்க, அது தளபதியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், இருவரா இருக்கட்டும். பட் சிசிவியோட ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியோட அந்த போலீஸ் சீக்வன்ஸ் வரும்போது அங்க வேற மாதிரியான ஒரு கலர் டோன் இருக்கு, நம்ம எஸ்டிஆருக்கு வேற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட், அந்த கலர் டோன் வேற, தியாகுவோட இன்ட்ரோடக்ஷன், அவரோட சீன்கான டோன்ஸே வேற. சோ இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் தனித்தனியான ஒரு கலர் டோன்ஸ்னு சொல்லி நிறைய கலர் டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், டயலாக்ஸ் அண்ட் அதனோட டெலிவரி. என்ன மணி சார் ஹீரோயின் மாதிரி பேசுற அப்படின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் டயலாக் டெலிவரி, ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ், ஒரு மாதிரி நிதானமா இருக்கும், அந்த விஷயமும் சிசிவில அன்செக். அதே மாதிரி இந்த ஸ்டன்ஸ் கூட மணி சாரோட ஸ்டைல் இல்லாம நிறைய ரேசியான கார்ச்சிய சீக்வன்ஸ், ஒரு கமர்ஷியலான ஸ்டன் ஸ்டைல் இருக்கு. அண்ட் நாலாவது விஷயம், மணி சாரோட சிக்னேச்சர் ஷாட்ஸ், ஒரு விண்டோ ஷாட்டோ இல்ல ட்ரெயின் சீக்வன்ஸோ பஸ் ஷாட்ஸோ மணி சார் கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் ட்ரைலர்ல மிஸ்ஸிங். இல்லையே, அரவிந்த் சுவாமி அதித்யாவோட ஷாட் அது மணி சார் ஸ்டைல் தானே அப்படின்னீங்கன்னா அந்த ஒரு ஷாட் மட்டும்தான் மணி சாரோட ஃபீல் கொடுத்துச்சு. அஞ்சாவது பாயிண்ட், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மணி சாரோட ஹீரோஸ் அப்படின்னாவே மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸா இருப்பாங்க, ஆனா சிசிவி பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஃபேமிலியே பயங்கர ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருக்கு. பிரகாஷ் ராஜோட வீடு, அந்த ஆம்பியன்ஸ், இவங்க எல்லாத்தோட கேரக்டர் ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்பர் கிளாஸா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் யூஸ்வலா மணி சாருக்கும் இசை புயலுக்கும் இருக்கிற அந்த ஒரு காம்போ கூட அதுவே இந்த ட்ரைலர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இசை புயல் பல இடங்கள்ல அண்டர் பிளே தான் பண்ணிருக்காரு. சோ இந்த ஃபேக்டர்ஸ்னால டக்குன்னு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இது மணி சார் படம் மாதிரி இல்லப்பா அப்படிங்கிற ஒரு தாட் பல பேருக்கு வந்திருக்கு. ஆனாலும் இது மணி சார் படம் தான். பொதுவா அவரோட படங்கள்ல மித்தாலஜி ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, தளபதியா இருக்கட்டும், இருவரா இருக்கட்டும், அதே மாதிரியான மித்தாலஜி ரெஃபரன்ஸ் செக்க சிவந்த வானம்லயும் இருக்கு. நம்ம மணி சாருக்கு பொன்னியின் செல்வன் கதையை படமா எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுல, அந்த கதையோட ரெஃபரன்ஸ் படத்துல நிறையவே இருக்கு. வரதன் அரவிந்த் சுவாமியோட கேரக்டர் ஆதித்ய கரிகாலனையும், தியாகுவோட கேரக்டர் அருள்மொழிவர்மனோட ரெஃபரன்ஸ்லயும், எஸ்டிஆரோடது பழவெட்டியர் மாதிரியும், விஜய் சேதுபதிக்கான கேரக்டர் வந்தியத்தேவன் ரெஃபரன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ பொதுவா மணிசர் படங்கள்ல மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி சிசிவில பொன்னியின் செல்வனோட ரெஃபரன்ஸ் தெரியுது. மேபி அந்த கேரக்டர்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ்வலான மணிசரோட ஸ்டைல் ஆஃப் பிலிம் மேக்கிங்ல இல்லாம ஃப்ரெஷ்ஷா கொடுத்திருக்காரு அப்படின்னு தோணுது. சரி, நான் சொன்ன விஷயங்களை நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா? யூஸ்வலா மணி சாருக்குன்னு இருக்கிற எந்த ஒரு ஸ்டைல் இந்த ட்ரைலர்ல மிஸ்ஸிங், எந்த கேரக்டர் உங்களை பயங்கர எக்ஸைட் ஆக்கிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. பிளஸ் செக்க சிவந்த வானமோட ட்ரைலர்ல நீங்க மிஸ் பண்ண விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான பிரேக் டவுன்ஸ் காத்துட்டு இருக்கு. மெரினா பீச் பக்கத்துல போனீங்கன்னா லவ் பீச் சொல்லுவாங்க. ஒன் பர்சன் will be standing there ரோட்ல நடந்துட்டு, நான் தம்பி நல்லா இருக்கியா, புல்லட் இஸ் பில்ட் டு கோ ஸ்ட்ரைட், KTM இஸ் லைக் நான் பைக்ல போறேன், ஓகே போறேன், அந்த பைக்ல போறேன், உட்கார்ந்து இருக்கேன், அப்படி இருக்கேன், அம்மா வந்தா KTM. Dominar is more like, okay, நான் பாக்குறடா மத்தியான டைம்ல.